வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் எழுத்தாளர் அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய மாஸ்டர் மெதுவடை அப்படிங்கிற தலைப்பிலான சிறுகதையை தான் கேட்க போகிறோம். வாங்க சிறுகதையை கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையினுடைய நாயகன் பெயர் வந்து அப்பாசாமி. அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாதுன்னும் அவர் நடித்த ட்ராமா நோட்டீஸில் கூட மாஸ்டர் மெதுவடை தோன்றுகிறார். உலகமெங்கும் புகழ்பெற்ற தென்னிந்திய ஹாசிய நடிகர் ஜீரணமணி என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்னும் கல்கி அவர்கள் இந்த கதையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. தமிழ் டாக்கியினுடைய பூர்வாங்க விளம்பரத்தில் கூட மெதுவடை சுரப்படுகிறது அப்படின்னு தான் வெளியிட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு. இங்கிலீஷில் இந்த டாக்கி படம் பிடிக்கிறத ஷூட் ஆகிறது, ஷார்ட் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷூட் என்பதற்கு சுடு அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அந்த துப்பாக்கி சுடுறத தான் இந்த வடை சுடுறதுக்கு உபயோகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் இந்த மாஸ்டர் மெதுவடை அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தென்னிந்திய நாடக மேடைகளில் ரொம்ப காலமாகவே தலை சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக வலம் வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி கல்கி அவர்கள் சொல்கிறத வாங்க கேட்கலாம். பச்சை சிருங்கார பேச்சினால்தான் அவர் அவ்வளவு பிரசித்தி அடைந்தது. மேடையில் வந்து நிற்பார், இரண்டு தடவை கண்ணை சிமிட்டுவார், சபையில் கிளுகிழுவென்று சிரிப்பு அலை பரவும், மாடி மேல் மாடி என்பார், பின்னால் வரப்போவதை அறிந்து சபையோர் களிர் என்று சிரிக்க தொடங்குவார்கள், அதன் மேலே ஒரு லேடி என்பார், பிறகு சபையோரின் குதூகலத்தை யாரால் கட்டிப்பிடிக்க முடியும், அவளும் நானும் ஜோடி என்றாரோ இல்லையோ, கொட்டகை சொந்தகக்காரன் வயிற்றில் நெருப்புதான், கொட்டகை இடிந்து விடும்படியான சிரிப்பும் ஆரவாரமும் ஏற்படும். அவருடைய ஹாஸ்யத்தில் நான் ஒரு கோடிதான் காண்பித்திருக்கிறேன், இன்னும் வாடி மோடி கூடி என்று மேலே மேலே போய்கொண்டிருப்பார். அவருடன் தொடர்ந்து போவது என்னால் முடியாத காரியம். அதனால் அவருக்கு மெதுவடை என்று பெயர் வந்த காரணத்தை பற்றி மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஒரு தடவை அவர் நாடக மேடையில் முழுசு முழுசாக 28 மெதுவடைகளை வாய் அசைக்காமல் விழுங்கினாராம். அப்புறம் 6 மாத காலம் அவர் ஒவ்வொரு நாடகத்திலும் 27 வடைகள் தின்ன வேண்டியிருந்ததாம். அந்த காட்சியை நடத்தி காட்டினால் ஒழிய ஜனங்கள் கலவரம் செய்யவும் டிக்கெட் பணத்தை வாபஸ் கேட்கவும் ஆரம்பித்து விட்டார்களாம். இதிலிருந்து அவருக்கு மாஸ்டர் மெதுவடை என்ற பெயர் ஏற்பட்டு நிலைத்து விட்டது. இப்பேற்பட்ட ஹாஸ்ய நடிகை சக்கரவர்த்தி இந்தியாவின் சார்லி சாப்ளின், தமிழ்நாட்டு ஹாரட் லாய்ட், தமிழ் டாக்கி முதலாளிகளின் வலையில் விழாமல் வெகு காலம் தப்ப முடியுமா? ஒரு நாள் தலை குப்புற விழுந்தார். விழுந்ததோடு அல்லாமல் கழுத்தையும் முறித்து கொள்ளும்படியான நிலைமை ஏற்பட்டது. சென்னை பட்டணத்தில் உள்ள ஹாலிவுட் ஸ்டுடியோவை பற்றி தெரியாதவர்கள் டாக்கி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த ஹாலிவுட் ஸ்டுடியோவில் பிடிக்கும் படங்களுக்கு ஹாலிவுட் டிம்பன் என்பவர் பிரபல டைரக்டராக இருந்தார். ஹாலிவுட்டை பற்றியும் அங்குள்ள நடிகர்கள் டைரக்டர்கள் பற்றியும் மிஸ்டர் டிம்பன் அநேக அபூர்வமான விவரங்களை சொல்வார். இந்த விவரங்கள் எல்லாம் மேற்படி நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்குமே தெரியாதன என்றால் அவை எவ்வளவு அபூர்வமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. மிஸ்டர் டிம்பனுக்கு தமிழ் டாக்கி உலகத்தில் ரொம்பவும் பிரசித்தி ஏற்பட்டு இருந்தது. அவருக்கு தமிழ் தெரியாது, சங்கீதம் தெரியாது, கண் பார்வை கொஞ்சம் கம்மி, காது சிறிது மந்தம். ஆகவே தமிழ் டாக்கி டைரக்டர் ஆவதற்கு வேண்டிய எல்லா அம்சங்களும் அவரிடம் பொருந்து இருந்தன என்று சொல்ல வேண்டாமல்லவா? அப்பேற்பட்டவரின் மேற்பார்வையில் இப்பொழுது ஹாலிவுட் ஸ்டுடியோவில் 2 படங்கள் ஷூட் செய்யப்பட்டு வந்தன. அவற்றில் ஒன்று சமூக படம், இன்னொன்று புராதான படம். அந்த 2 படங்களிலும் நடிக்கும் பாக்கியம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அங்கே பிரகாசித்து கொண்டிருந்தது. அதன் பெயர் மிஸ் டி கே ஹம்சா. புராண கதையில் ஹம்சாவுக்கு அருந்ததி வேஷம், சமூக கதையில் தாசி வேஷம். தாசி வேஷத்தில் மிஸ் ஹம்சா நடிக்கும் அதே காட்சியில் அப்பாசாமியும் நடித்தான்.
சந்தர்ப்பம் என்ன என்பதை நேயர்கள் ஊகித்து அறிந்திருக்கலாம். வேறென்னதான் இருக்கப் போகிறது? அம்சாவின் வீட்டுக்கு வழக்கமாக வருகிற கிழ ஜமீன்தார் ஒருவன் இருக்கிறான். அவருக்கு கள்ளக்காதலன் ஒருவனும் இருக்கிறான். ஒரு சமயம் இரண்டு பேரும் சேர்ந்தாற்போல் வந்து விடுகிறார்கள். கள்ளக்காதலனை ஒழித்து வைக்க ஹம்சா முயல்கிறாள். முடியவில்லை. இருவரும் சந்திக்கிறார்கள், குஸ்தி போடுகிறார்கள். இவன் ஒரு தடவையும் அவன் ஒரு தடவையுமாக ஹம்சாவின் மேல் விழுகிறார்கள். திரும்பி திரும்பி இந்த ஆபாசந்தானா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஜனங்களுக்கு நீதி கற்பிக்கத்தானே அன்றி வேறில்லை. தாசிகளை நம்பக்கூடாது என்பது நீதி. இந்த நீதியை ஜனங்களுடைய மனத்தில் நன்கு பதிய செய்வதற்காக நடிகர்கள் மூவர், டைரக்டர் ஒருவர், ஃபோட்டோ பிடிப்பவர் ஒருவர், சில்லறை சிப்பந்திகள் 5 பேர், பட முதலாளிகள் 3 பேர், அவர்களுடைய சிநேகிதர்கள் 15 பேர் ஆக இவ்வளவு பேரும் வெகு பாடுபட்டார்கள். பாமர ஜனங்களிடமிருந்து வரும் பணத்திற்கு இந்த காட்சியைத்தான் நம்பியிருந்தார்கள். அதலால் அவ்வளவு விசேஷ கவனம் செலுத்தப்பட்டது. இதே காட்சி 5-6 நாள் திருப்பி திருப்பி எடுக்கப்பட்டது. இப்படி இந்த ஷூட்டிங் வளர்க்கப்படுவதை விரும்பாத பிராணி ஒருவன் இருந்தான். அவன்தான் அந்த காட்சியில் கிழ ஜமீன்தாராக நடித்தவன். அவனுக்கு அதில் அவ்வளவு வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தவன் அப்பாசாமிதான். அந்த ஹாசி நடிகனுக்கு அவனுடைய வாழ்நாளில் இதுவரையில் கனவிலும் அறியாத அனுபவம் ஏற்பட்டிருந்தது. அவன் உண்மையிலேயே ஹம்சாவுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான். சென்ற 1 மாதமாக அவன் மாறி மாறி சொர்க்கத்திலும் நரகத்திலுமாக வாழ்ந்து வந்தான். ஹம்சா தன்னை பார்த்து புன்னகை புரியும் பொழுதெல்லாம் அவன் 7வது சொர்க்கத்திற்கே போய்விடுவான். அவள் வேறு யாரையாவது பார்த்து புன்னகை புரியும் பொழுது கொதிக்கும் எண்ணெயில் போட்டது போல் துடிதுடித்தான். கடைசி காதல் காட்சியின் ஷூட்டிங் நடக்கும் பொழுது முதலில் அவனுக்கு இன்ப கடலில் மிதப்பது போலிருந்தது. பிறகு வர வர சுற்றி நின்று பார்ப்பவர்கள் மேல் கோபம் கோபமாய் வந்தது. இந்த சனியன்கள் எல்லாம் ஏன் இங்கே சுற்றி நிற்கின்றன என்று எண்ணி கொதித்தான். தன்னுடைய கோபத்தை எல்லாம் பாவம் அந்த கிழ ஜமீன்தார் வேஷம் போட்டவன் மேல் காட்டினான். அவன் மேல் விழுந்த அடி உதைகளெல்லாம் வெறும் போலியாய் இராமல் நிஜமான அடி உதைகளாகவே விழுந்தன. இந்த காட்சி வளர்க்கப்படுவதை அவன் விரும்பாததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. இன்றோடு முடியாவிட்டால் நாளை தினம் நான் நிச்சயமாக வரமாட்டேன், ஓடியே போய்விடுவேன் என்று அந்த ஜமீன்தார் வேஷக்காரன் அன்று காலையே டைரக்டரிடம் சொல்லியிருந்தான். ஷூட்டிங் முடிந்ததும் தீர்ந்ததா இல்லையா என்று கேட்டான். டன் என்றார் டைரக்டர் டிம்பன். ஜமீன்தார் வேஷக்காரன் அப்பாசாமியை பார்த்து, ஒரு நாள் உன் முதுகு தோலை உரிக்கிறேனா இல்லையா பார் என்று சொல்லிவிட்டு விரைவாக நகர்ந்தான். அப்பாசாமி து என்று காரி துப்பினான். மாஸ்டர் மெதுவடை சொப்பன லோகத்திலிருந்து பூமியில் இறங்கினான். டன், எல்லாம் முடிந்தது. மிஸ் ஹம்சா நாளை முதல் அருந்ததியாகி விடுகிறாள். அவள் அருகில் இனிமேல் நெருங்க முடியாது. ஸ்டுடியோவுக்குள் இது விஷயமாக வெகு கண்டிப்பான சட்டம் இருந்தது. காட்சிகள் நடிக்கப்படுகையில் தவிர மற்ற வேளைகளில் ஸ்ரீ புருஷர்கள் நெருங்கி பேசக்கூடாது. இத்தகைய சட்டம் இருந்தால்தான் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரிய முதலாளி செட்டியார்கள் அவர்கள் டாக்கியில் நடிக்க சம்மதிப்பார்கள். 1 மாதத்திற்கு முன்னால் ஸ்டுடியோவில் ஒரு சம்பவம் நடந்தது. ராமனும் சூர்பனகையும் கேமராவுக்கு முன் ஒரு தினசாக காதல் சீனை நடித்த பிறகு தூண் மறைவில் அதை மாற்றி நடித்து பிராக்டிஸ் செய்து கொண்டார்கள். அதாவது ராமபிரான் சூர்பனகை மேல் காதல் செய்ய தொடங்கவே அவள் சீப்போ என்று புறக்கணித்தாள். இந்த தூண் மறைவு காட்சியை வேறு சிலர் பார்த்துவிடவே அவர்கள் 2 பேருக்கும் தலைக்கு 50 ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் போர்டிலும் போட்டுவிட்டார்கள். அப்பசாமிக்கு இது தெரிந்ததுதான். ஸ்டுடியோவுக்கு வெளியில் ஹம்சாவை சந்திக்கலாம் என்றாலோ அதற்கும் ஒரு இடையூறு இருந்தது. மிஸ் ஹம்சா மற்ற நடிகைகளைப் போல் ஸ்டுடியோவிலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஜாகையில் வசிப்பவள் அல்ல. தினம் வேலை முடிந்ததும் அவள் தன் வீட்டிற்கு போய்விடுவாள்.
அவளுடைய புருஷனை பற்றி சிலர் ஒரு விதமாய் சொன்னார்கள். ஆனால் எல்லாரும் புருஷன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ. மேலும் அவளை அப்படி பின்தொடர்வதற்கும் அவள் சம்மதிக்க வேண்டாமா? அவளுடைய மனோபாவத்தையோ சிறிதும் கண்டறிய முடியவில்லை. சில சமயம் அப்பாசாமியுடன் காதல் காட்சியில் நடிக்கும் பொழுது இது நடிப்பன்று, உண்மை காதல் என்றே தோன்றும். அவள் ஒரு மோகன சிரிப்பு சிரித்து கொண்டு இவனுடைய கண்ணங்களை பரிகாசமாக கிள்ளும் பொழுது, ஒரு நாளும் இது பொய் காதலாக, வேஷ காதலாக இருக்க முடியாது என்று தமது விதூஷக சக்கரவர்த்தி நினைத்ததுண்டு. ஆனால் அந்த கிழ ஜமீன்தாருடன் அவள் காதல் செய்யும் போதும் அவ்வளவு உண்மையாகத்தானே தோன்றுகிறது. அப்பாசாமி ஷூட்டிங் நடந்த இடத்திலிருந்து வேஷத்தை கலைக்கும் இடத்திற்கு மிக்க மனசோர்வுடன் போய்கொண்டிருந்தான். வழியில் ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர், ஜனகர், சீதை முதலியவர்களை அவன் பார்த்தான். ராமர் சிகரெட் புகை விட்டு கொண்டிருந்தார். சீதை பீங்கான் கிண்ணத்தில் டீ குடித்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மணன் ஒரு பெரிய கொட்டாவை விட்டு தன்னை மீறி வந்த தூக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு சிமிட்டா பொடி உறிஞ்சினான். விஸ்வாமித்திரர் காதிலே பூநூலை மாட்டிக்கொண்டு அவசரமாக எங்கேயோ போனார். இதையெல்லாம் பார்த்த அப்பாசாமிக்கு, இந்த வேஷமெல்லாம் எப்படி பொய்யோ அதுபோல் உலக வாழ்க்கையும் பொய் என்ற எண்ணம் உதித்தது. இந்த உயிர் வாழ்விலேதான் என்ன ரசம் இருக்கிறது? எதற்காக இந்த ஜீவனை வைத்து கொண்டு வாழ வேண்டும்? சாயங்காலம் 6:30 மணிக்கு ஜார்ஜ் டவுன் துங்கப்ப நாயக்கன் வீதியில் அப்பாசாமி போய்கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு துணியிலே சுற்றப்பெற்ற ஒரு சிறு மூட்டை இருந்தது. அதற்குள் ஒரு டார்ச் லைட்டும் சுமார் 10 அடி நீளம் மணிக்கயிரும் இருந்தது என்பதை உங்களுக்கு நான் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. மேலே கதையில் சுவாரஸ்யம் உண்டு பண்ணும் பொருட்டு, மேற்படி துங்கப்ப நாயக்கன் வீதியிலிருந்து கேவல்தாஸ் சந்து பிரியும் இடத்தில் ஹைரிஸ் மாளிகை என்று ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் கட்டப்பெற்று வந்தது. 2 மச்சு ஏற்கனவே கட்டியாகிவிட்டது. இன்னும் 4-5 மச்சுக்களாவது கட்டுவார்கள் என்று அங்கே வானுயர ஓங்கி நின்ற விட்டங்கள் சாரங்களிலிருந்து தெரிய வந்தது. இந்த கட்டிடத்திற்குள் அப்புறம் இப்புறம் தன்னை ஒருவரும் கவனிக்கவில்லையா என்று பார்த்து கொண்டு அப்பாசாமி சரையில் என்று நுழைந்தான். சில அடி தூரம் சென்றதும் நல்ல இருள் சூழ்ந்திருந்தது. காலால் தடவி தடவி நடந்து 4-5 வாசற்படியை தாண்டி வெகு தூரம் உள்ளே சென்ற பிறகு மூட்டையை அவிழ்த்து உள்ளே இருந்த டார்ச் லைட்டை எடுத்து பொத்தானை அமுத்தினான். வெளிச்சம் எதிரே பளிச்சென்று அடித்தது. அந்த வெளிச்சத்தில் அவன் என்ன பார்த்தான் என்று நினைக்கிறீர்கள்? பயங்கரம், பயங்கரம். கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மனித தேகம் தெரிந்தது. எந்த கணத்தில் வெளிச்சம் அந்த தேகத்தின் மேல்பட்டதோ அதே கணத்தில் அதன் தொண்டையிலிருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. இத்தகைய நிலைமையில் நீங்களும் நானுமா இருந்தால் விழுந்தடித்து ஓடி இருட்டில் எங்கேயாவது முட்டி கொண்டு திண்டாடுவோம். ஆனால் அப்பாசாமி சாமானிய மனிதன் அல்ல. நாடக மேடையில் இது மாதிரி சந்தர்ப்பங்களை எத்தனையோ முறை பார்த்திருப்பவன். அவன் ஒரு நொடியில் சட்டைப்பையிலிருந்த கத்தியை எடுத்து திறந்து கொண்டு அந்த மனிதன் உபயோகித்த அதே ஏணியில் ஏறி சட்டென்று கயிற்றை அறுத்து எறிந்தான். கீழே விழுந்த தேகம் சிறிது நேரம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தது. டார்ச் லைட்டை முகத்துக்கு நேரே பிடித்து பதை பதைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் நமது ஹாஸ்ய நடிகன். மெதுவாக மூச்சு வர தொடங்கியது. பிதுங்கிய விழிகள் உள் அமங்கின. இன்னும் சில நிமிஷத்திற்கெல்லாம் அந்த தேகம் எழுந்து உட்கார்ந்து கம்மிய குரலுடன், மாச்சுப்பெட்டி இருக்கிறதா என்று கேட்டது. மாச்சுப்பெட்டி எதற்கு? டார்ச் லைட் இருக்கிறதே. டார்ச் லைட் என்ன பிரயோஜனம் பீடி பற்ற வைப்பதற்கு? அப்பாசாமிக்கு வெகு கோபம் வந்தது. அட முட்டால், இத்தனை பெரிய காரியம் செய்துவிட்டு சாவதானமாக பீடி பற்ற வைக்க வேண்டுமென்கிறாயே, என்ன துணிச்சல் உனக்கு என்றான். அதற்காக என்ன பண்ண வேண்டுமென்கிறாய் என்று கேட்டான். என்ன பண்ணுகிறதா? என் காலிலே விழுந்து கெஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கொள். இல்லாவிடில் போலீஸ்காரனிடம் ஒப்புவித்து விடுவேன்.
அப்படியா? உன் சமாசாரம் என்ன? நீ எதற்காக இங்கே வந்தாய்? கையிலே வைத்திருக்கும் கயிறு எதற்காகவோ? அப்பாசாமிக்கு சிரிப்பு வந்தது. அதை அடக்கி கொண்டு, இதோ பார், நாம் இருவரும் ஒரே இடத்திற்கு ஒரே காரியத்திற்காக வந்தது நல்லதுதான். நீ எதற்காக இந்த காரியம் செய்ய துணிந்தாய் என்று சொல். அது சரியான காரியமாக இருந்தால் இந்த புது கயிற்றை உனக்கே கொடுத்து விடுகிறேன். நான் வேறு கயிறு வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? இன்னொரு தடவை நான் தூக்கு போட்டுக் கொள்வது முடியாத காரியம். நீ போட்டுவிட்டு போவதாய் இருந்தால் சொல்கிறேன். அந்த பாவத்தையும் நான் சுமக்க வேண்டுமா? சரி, சொல்லி தொலை. கயிற்றில் தொங்கிய மனிதன் சொல்கிறான், 5 வருஷத்திற்கு முன்னால் வரையில் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். வன்னி தேனாம்பேட்டையில் எனக்கு சொந்த வீடு இருந்தது. மவுண்ட் ரோடில் பழக்கடை வைத்திருந்தேன். 30-40 ரூபாய் வரும். வீட்டில் ஒரு பாதியை வாடகைக்கு விட்டிருந்ததிலும் 10 ரூபாய் வந்தது. கவலை கஷ்டம் என்னதென்றே தெரியாமல் குஷியாக இருந்தேன். ஒரு நாள் இரவு நான் கடையை மூடிக்கொண்டு வீடு நோக்கி போன பொழுது எங்கள் வீதி மூலையில் ஒரு இளம் பெண் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளிடம் நெருங்கி, ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்டேன். அவள் தானும் இன்னும் 4-5 ஸ்திரீகளும் ஒரு தனி வீட்டில் குடியிருந்ததாகவும், போலீஸ்காரர்கள் எல்லாரையும் அன்று விரட்டி விட்டதாகவும், அந்த ஸ்திரீகளை தனக்கு பிடிக்காதபடியால் அவர்களோடு போகாமல் பின்தங்கியதாகவும் சொன்னாள். பத்திரிகையில் இது சம்பந்தமான சில விவரங்களை நான் படித்திருந்தேன். புதிய போலீஸ் சட்டம் அமுலுக்கு வந்திருப்பதாயும், அதன்படி சென்னை பட்டினத்தில் துன்மார்க்கத்தை தொழிலாக கொண்ட ஸ்திரீகள் எல்லாரும் அந்தந்த விடுதிகளில் இருந்து விரட்டிவிடப்படுவதாகவும் பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். இந்த சட்டத்தினால் எத்தனையோ பெண்கள் அனாதைகளாக தெருவில் நிற்க நேரிடும் என்றும், அவர்களை ஆதரிக்க பண உதவி செய்ய வேண்டும் என்றும் சில புண்ணியவதிகளும் புண்ணியவான்களும் பத்திரிகையில் விண்ணப்பம் செய்து இருந்ததையும் படித்திருந்தேன். இதனாலெல்லாம் ஏற்கனவே கலக்க முற்றிருந்த எனக்கு திக்கற்று தெருவில் நின்ற அந்த பெண்ணை பார்த்ததும் இவளை ஏன் நாம் ஆதரிக்கக்கூடாது என்று தோன்றிற்று. அதன் பலன்தான் இப்போது என்னை இந்த காரியம் செய்ய தூண்டிற்று என்றான். சரி, வீட்டிற்கு அழைத்து போனாய், அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான். அப்புறம் என்ன, 2 நாளைக்குள் வீட்டில் குடியிருந்தவர்கள் காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள். பிறகு யாரும் குடிவரவில்லை. பழக்கடையும் நஷ்டமாகி வந்தது. தினம் 1 ரூபாய் பழம் ஆரஞ்சும் ஆப்பிளும் அவளே தின்றுவிடுவாள். வியாபாரத்தில் எப்படி லாபம் வரும்? இருந்த போதிலும் ஒரு மாதிரி சந்தோஷமாய்த்தானே 2-3 வருஷம் வாழ்க்கை நடத்தி வந்தோம், அவள் டாக்கியில் சேரும் வரையில் என்றான். என்ன, டாக்கியில் சேர்ந்தாளா? ஆமாம், டாக்கியில் சேர்ந்த பிறகு. பெயர் என்ன? அவள் பெயர் என்ன? குப்பம்மாள். நல்ல வேலை, மேலே சொல்லு. டாக்கியில் அவள் சேர்ந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை நரகமாயிற்று. அவளை தினம் நான் ஸ்டுடியோவிற்கு கொண்டு போய் விட வேண்டும். திருப்பி சாயங்காலம் அழைத்து வர வேண்டும். வீட்டில் சமையல் செய்து தயாராய் வைத்திருக்க வேண்டும். வெந்நீர் போட்டு கூட வைக்க வேண்டும். இதெல்லாமாவது போகட்டும். டாக்கி நடிப்பு வீட்டில் ஒத்திகை பார்க்க தொடங்கிவிடுவாள். நான் கோபித்து கொண்டால் இடி இடி என்று சிரிப்பாள். இதெல்லாம் இருக்கட்டும். நேற்றைக்கு என்ன செய்தால் தெரியுமா? ஸ்டுடியோவில் ஒரு காட்சியில் தேள்கள் வரவேண்டி இருந்ததாம். இவள் அந்த தேள்களில் ஒன்றை பிடித்து கொண்டு வந்து என் படுக்கையில் வேண்டுமென்றே விட்டுவிட்டாள். நான் அல்லறை அடித்து கொண்டு எழுந்து ஓடுவதை பார்த்து சிரிக்கிறாள் என்றான். அடிப்பாவி என்றான் அப்பாசாமி. அவனுக்கு அந்த மனிதன் மேல் உண்மையாகவே இரக்கம் உண்டாயிற்று. நீ உயிரை விட துணிந்ததில் ஆச்சரியமே இல்லை. ஆனால் எங்கேயாவது ஓடிப்போய் விடுவதுதானே, பினாங்கு சிங்கப்பூரை பார்க்க என்றான். பணம் இருந்தால் அப்படி செய்யலாம். என் கையில் தம்படி இல்லை. அவள் சம்பாதிப்பதையெல்லாம் தன் பேரிலேயே
பேங்கில் போட்டிருக்கிறாள். பணம் இல்லாமல் எப்படி கப்பல் ஏறுவது? நீ வாக்கு கொடுத்தபடி என்னை மாட்டி விட்டுத்தான் போக வேண்டும். இருக்கட்டும், ஆனால் நீ எதற்காக வந்தாய்? என் மாதிரி காரணம்தானா என்று கேட்டான். இல்லவே இல்லை என்று அப்பாசாமி அழுத்தமாய் சொன்னான். அதற்கு நேர் விரோதமான காரணம். ஒரு பெண்ணின் மீது நான் காதல் கொண்டேன். அவளை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அவள் இணங்க மாட்டாள் என்றுதான் உயிர் மேல் வெறுப்பு வந்தது என்றான். அந்த பெண் யாரோ? அவளும் ஒரு டாக்கி ஸ்டார் தான். ஆனால் அவள் பெயர் என்னவோ? நாம் தான் இருவரும் சாகப்போகிறோமே, சொன்னால் மோசம் என்ன? அவள் பெயர் மிஸ் ஹம்சா. உட்கார்ந்திருந்த மனிதன் எழுந்து ஒரு குதி குதித்தான். பேஷ், பழம் நழுவி பாலில் விழுந்தது அவள்தான் நம்ம பேர் வழி என்றான். என்ன உளறுகிறாய்? உளறல் இல்லை, அவளே அவள்தான். ஆனால் நீ வேறு பெயர் அல்லவா சொன்னாய்? ஆமாம், குப்பம்மாள் என்று சொன்னேன். அந்த பெயர் டாக்கிக்கு சுகப்படாது என்று மிஸ் ஹம்சா என்று வைத்து கொண்டாள். என்ன என்று சத்தம் போட்டுக்கொண்டு அப்பாசாமி எழுந்திருந்தான். டார்ச் லைட்டையும் கயிற்றையும் கெட்டியாக பிடித்து கொண்டான். மற்றவன், ஆமாம், ரொம்ப நல்லதாய் போயிற்று. அவளுடன் வாழ முடியாமல் நான் தூக்கு போட்டுக்கொள்ள வந்தேன். அவள் கிட்டவில்லை என்று நீ சாக நினைத்தாய். இரண்டு பேரும் சாக வேண்டாம். எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடு. நாளையே நான் கப்பலேறி கண்காணாத சீமைக்கு போய்விடுகிறேன் என்றான். எவ்வளவு? 1000 ரூபாயா என்று கேட்டான். ஆமாம், 1000 ரூபாய்தான். பிரமாதம் இல்லை. இருக்கட்டும், உன் பெயர் என்ன? ஒருவேளை மாஸ்டர் மெதுவடை என்பது நீதானோ என்று கேட்டான். ஆமாம், நான் தான். உனக்கு எப்படி தெரிந்தது? அடடா, நான் என்னத்தை சொல்ல, உன் பேரில் அவளுக்கு இருக்கும் அபிமானத்திற்கு அளவில்லை. இதோ பார், கிள்ளு காயம் தெரிகிறதா? நேற்று அவள் கிள்ளியதுதான். நான் அழுதேன். அப்போது அவள், சி, இந்த ஒரு கிள்ளு கழுகிறாயே. மெதுவடையை மொத்தம் 27 தடவை கிள்ளியிருக்கிறேன். இன்னும் அவருக்கு அழுக்கவில்லை. உனக்கு பதில் அவர் இந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். ஐயோ, அட பாவி துரோகி, எங்கே ஓடுகிறாய்? ஐயோ, கயிற்றை கூட கொடுக்காமல் போகிறாயே. என் கயிற்றையும் அறுத்து விட்டாயே, என்ன செய்வேன்? ஏ மெதுவடை, நில்லு நில்லு. இதற்குள் ஒரே ஓட்டமாய் ஓடி வெளி வாசற்படி வரையில் சென்று விட்ட மாஸ்டர் மெதுவடை அங்கே நின்று திரும்பி பார்த்து, அதெல்லாம் பலிக்காத அப்பனே, நேரே வீட்டுக்கு போய் சேர். இதோ போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பற்றி எழுதி வைக்கப் போகிறேன். நீ பாட்டுக்கு செத்து போய்விட்டால் அப்புறம் என்கது என்ன ஆவது? மெதுவாக அவளை என் கழுத்தில் கட்டி விடலாம் என்று பார்க்கிறாயோ என்று சொல்லிவிட்டு இரண்டே தாண்டலில் வீதியை அடைந்து ஓடினான். கதை முடிந்தது. இந்த கதையை படம் எடுத்து விடலாம் என்று நினைக்கும் டாக்கி முதலாளிகளுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த படம் பிடிப்பவர்கள் கட்டாயம் கஷ்டத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களில் யாராவது மாஸ்டர் மெதுவடை என்ற சமூக படம் பிடிக்க தொடங்குவார்கள். ஆனால் அவர்கள் அதை முடிப்பதற்குள் மிஸ்டர் ஆமைவடை என்ற படம் வெளிவந்து விடுவது நிச்சயம். இவ்வாறாக இந்த கதையை முடித்திருக்கிறார் அமரர் திரு கல்கி அவர்கள். இந்த கதை வாசித்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.